அதாவது மாண்புமிகு வந்து குடியரசுத் தலைவர் என்பது அதிகாரப்படுத்ததாக வந்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆவணம் வந்து கோர்ட்டில் உச்சநீதிமன்றம் தாக்கல் செஞ்சுருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் மாநில அரசை பொறுத்தவரை ஏற்கனவே அம்மா எடுத்த நிலையை வந்து தெளிவாகவே வந்து பலமுறை வந்து ஆளுநரத்தில் வந்து சந்திக்கும் போதெல்லாம் மாநில முதலமைச்சர் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காரு. எங்களை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து விடுதலை செய்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை தான் வந்து நேற்று இன்று சரி இன்றும் சரி நாளையும் சரி. எனவே இப்போது வந்து வந்து ஆளுநரை பொறுத்தவரை வந்து அவர் வந்து இப்போ வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வந்து இது குறித்து வந்து அதிகாரப்படுத்த வேண்டிய ஒரு ஆவணத்தை வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்த நிலைக்கில் குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை. 25ஆம் தேதி வந்து அவர் இந்த பதில சொல்லியிருக்காரு. 29ஆம் தேதி நீங்கள் சந்திச்சப்போ உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லை, அதாவது ஒரு ஒரு ஆளுநர் வந்து நம்ம வந்து நம்ம போய் பேசும்போது நம்ம தரப்பில் அழுத்தத்தை தான் கொடுக்க முடியும், அழுத்தத்தை தான் கொடுக்க முடியும். அந்த வகையில் எங்களுடைய கடமை வந்து அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்களோட நிலை. அது இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து அவர்கள் வந்து 7 பேர் வந்து விடுதலை செய்தாக வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலை. ஸோ அந்த நிலையை வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் வந்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பொறுத்தவரை அழுத்தம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுடைய கடமையை வந்து நாங்கள் வந்து திமுக போல ரெட்டையோடம் போடாமல் இல்லை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று இல்லாமல் எங்களை பொறுத்தவரை வந்து விடுதலை செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றி நாங்கள் அனுப்பினோம். திமுக போல வந்து திருமதி நளினியை தவிர வேறு யாரை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல, எங்களை பொறுத்த 7 பேர் விடுதலை செய்தாக வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலை. அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது எப்படிங்க? இல்லைங்க, அவர் எப்படிங்க எங்ககிட்ட சொல்லுவார்? அதை எங்களுடைய நிலை என்ன, நாங்கள் போய் அழுத்தம் கொடுக்க வேண்டியது எங்கள் நிலை, தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டோம். ஸோ எங்களுடைய நிலையை பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் வந்து நேரடியாக முதலமைச்சர் பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை வந்து அரசினுடைய நிலை வந்து எல்லோரும் விடுதலை செய்யணுன்ற அடிப்படையில் கருத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதனால் அவர் வந்து நேற்று எடுத்தாரா முந்தி எடுத்தார்ன்றது எல்லாம் எங்களை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, கண்டிப்பாக குடியரசுத் தலைவரும் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரப்படுத்தவர். எனவே கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக மாநில அரசினுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப ஒரு அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ இதே திமுக வந்து இலங்கையில் வந்து 1.5 லட்சம் பேர் கொன்னப்போ சட்டமன்றத்தில் அவ்வளோ பேரை நாங்கள் சத்தம் போட்டோம். நாங்கள் ஒரு ராஜபக்ஷ வந்து ஒரு பெரிய இன குற்றவாளி, இனத்தை அழித்தவர். அது அவரை வந்து ஒரு கண்டன தீர்மானம் போட்டு அதன் அடிப்படையில் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் நிறுத்தணும், நீங்கள் தீர்மானம் கொண்டு வரணும்னு சொன்னப்போ அதையும் இதையும் காதில் வாங்காமல் இப்போ வந்து திடீர்னு இவங்க தீர்மானம் போடும் சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம், ஏற்கனவே வந்து தீர்மானம் போட்டாச்சு. ஸோ மேற்கொண்டு அவங்க என்ன எதிர்க்க சொல்கிறாங்க அது குறித்து வந்து முடிவு செய்ய வேண்டியது அரசு. ஓகே, தேங்க்யூ சார்.